இன்னும் நாலஞ்சு வருஷமா என்னமா இருக்க போற கத்தி தொலைச்சிட்டு பொங்கடாங்கிறீங்களா? கத்தி தொலைச்சிட்டு பொங்கடாங்கிறீங்களா? அப்ப என்ன உணர்வு வர வேண்டும்? படித்த இளைஞர்களாக இருக்கின்றவன்லாம் சீரி எழிய வேண்டும், சீரி எழ வேண்டும், ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும். நேற்றுதான் பத்திரிகையிலே ஒரு பேராசிரியர் எழுதிய கட்டுரையை படித்தேன். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையின் பொருணை போற்றுதும் என்ற ஒரு கட்டுரையை எழுதி வருகிறார். வாரந்தோறும் 1911 ஆண்டு கொடுங்கோன்மை மிகுந்த ஆஷ்துறை என்ற கலெக்டரை வாஞ்சிநாத ஐயர் என்கின்ற ஒரு பிராமின் சுட்டுக் கொள்கிறார். ஒரு வாஞ்சிநாதன் ஐயர் என்று சொல்லுகிற ஒரு பிராமணன் அந்த சக்தி வாய்ந்த கலெக்டரை சுட்டுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நெஞ்சுரத்தோடு செய்து அந்த திருநெல்வேலி மாவட்ட மக்களை காப்பாற்றுகிறான் என்றால் இங்க இருக்கிற மூட்டை குச்சி கொசுவை எல்லாம் நசுக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய இளைஞர்களுக்கு வர வேண்டுமா வர வேண்டாமா? ஆனா செய்யலையே. அதைத்தான் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். எங்கள் உணர்வுகள் இந்த மண்ணின் உயர்விலே, இங்கு வாழ்கின்ற மக்களின் உயர்விலே, இங்கே பிறந்திருக்கிற குழந்தைகளின் உயர்விலே நாட்டம் கொண்டதாக இருந்தது. அந்த உணர்வினை பெற வேண்டுமானால் ஒதுங்கி நிற்கின்ற இளைஞர்களே, நீங்கள் நெருங்கி வர வேண்டும். உங்களுடைய ஆத்திர உணர்வினை இந்த அரசாங்கத்துக்கு எடுத்து வைக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கத்தை நான் நம்புவதில்லை. அது இதுக்கு முன்னாடி இருந்த ஏழவ அரசாங்கம். அது என்ன அரசாங்கம்? அந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்த அரசாங்கத்தை நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தனி மனிதன் ஒருவனுக்கு இருக்கிற அதிகாரம் கூட இந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை. அவர்கள் சட்டத்தை காட்டி நம்மை ஏமாற்றுகிறார்கள். அப்படின்னா இந்த சட்டம் என்ன? இது ஒரு போலியான சட்டம், இது ஒரு போலியான சட்டம். ஒரு அமைச்சரவே கூடி தீர்மானம் போடுறான். அந்த அமைச்சரவை தீர்மானத்தை நம்முடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றலாம். சட்டமன்றத்தில் நிறைவேற்றியவுடன் ஒரு அமைச்சர் போய் கவர்னரிடத்தில் கையெழுத்து வாங்குகிறான். கையெழுத்து வாங்கி அந்த சட்டம் அரசாங்கத்தினுடைய கெசட்டிலே வெளியிடப்படுகிறது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துள்ளார். அப்ப உண்மையான சட்டம் இங்க இருக்கிறது என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? ஒரு பிற்படுத்தப்பட்டோர் நலவாரிய கமிஷன் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட சட்டம் அது. அந்த பிற்பட்டோர் நலவாரிய கமிஷன் தலைவராக இருந்த நீதிபதி ஜனார்த்தனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள, ஆனால் அவர் சொல்லுகிறார் 13% கொடுக்க வேண்டிய இந்த வன்னியர்களுக்கு 10.5% தனி ஒதுக்கீடு கொடுக்கலாம். அதைத்தான் தீர்மானமாக போட்டு, அதைத்தான் சட்ட, அதைத்தான் கெசட்டிலே போட்டிருக்கிறோம். அதை மைசூர் இந்த
மதுரையில் இருக்கிற ஹைகோர்ட்களை சேர்ந்த ரெண்டு நீதிபதி செல்லாதுன்னு அறிவித்தானே, எப்படி அது முடியும்? ஒரு சட்டம் என்று உருவானால் அது கெசட்டிலே பப்ளிஷ் வெளியிடப்படுமானால் அதை மாற்றக்கூடிய அதிகாரம் திரும்பவும் அந்த சட்டமன்றத்திற்கு தான். அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட நீதிபதிகள், ஐந்தாறு நீதிபதிகள் கொண்ட சட்ட கவுன்சில், அரசியல் சட்ட கவுன்சில், அதுதான் அதை மாற்ற வேண்டும். ஆனால் ரெண்டு நீதிபதி அதை மாற்றிட்டான், எல்லாரும் அதையே முடிச்சுட்டு உட்கார்ந்துக்கிறானே, இது என்ன நாடு? இது இந்த நாட்டில் என்ன சட்டம் உருப்படியா இருக்குது? அதை எழுத்து நீக்கிறதுக்கு நாம எங்க போய் ஆளை திரட்டுறது? அமெரிக்காவில் தன் வேலைகளை செய்வதற்கு நீக்ரோக்களை அழைத்து வந்தானே, அப்படி போராடுறதுக்கு போய் நீக்ரோக்களை அழைத்து வர்றதா? அல்லது இஸ்லாமிய தீவிரவாதிகளை அழைத்து வருவதா? என்னை கூட ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அழைத்தார்கள், எங்கள் தீவிரவாத குழுக்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் என்று. நான் அவரிடத்திலே சொன்னேன், நீ தலைமறைவா திரியிற தீவிரவாதி, என் சமுதாயத்தின் துணையோடு தெரிகிற தீவிரவாதி நான், எனவே உன்னை விட பலசாலி போடா என்றேன். அதுபோல ஒரு ஆத்திர உணர்வு வரவே, அதுதான் இந்த அரங்க சுந்தரமூர்த்தியினுடைய நினைவு நாளிலே நம்முடைய வன்னிய பெருமக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதமாக இருக்க வேண்டும். நானே கூட இந்த வன்னியர் சங்கத்தினுடைய எழுச்சி இன்னும் 4 ஆண்டுகளிலே நினைத்தபடி வரவில்லை என்றால் நான் வாழ வேண்டிய உலகம் இந்த வெட்கங்கட்ட உலகம் அல்ல, சூடு சொரணை உள்ள ஒரு உலகத்தில் தான் வாழ வேண்டும், எனவே என்னை மாய்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லலாம் என்று. அப்படிப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியிலே ஒரு பெரிய தலைவராக வலம் வருகிறாரே, அந்த தலைவர் காங்கிரஸ்காரர்கள், அவரை நீதி கட்சியிலிருந்து காங்கிரசுக்கு கொண்டு வந்த சமுதாயம் இந்த சமுதாயம். நான் யாரை சொல்லுகிறேன் என்று உங்களிலே பலருக்கு புரியும். அதை போல பலரை வாழ வைத்த சமுதாயம் இந்த நாட்டிலே. ஒரு புரட்சி வேண்டும் என்று பெரியார் சொன்னபோது அவர் பின்னே அணிதிரண்ட சமுதாயம் அந்த புரட்சியை மாற்றி நம்முடைய நாடு நமக்குத்தான் சொந்தம் என்று அதிலிருந்து பிரிந்த ஒரு தலைவர் சொன்னபோது அதையும் ஏற்றுக்கொண்ட சமுதாயம். ஆனால் அப்படி சொன்னவர்கள் எல்லாம் கால வெள்ளத்தில் மிதந்து போகவில்லை, அழிந்து போனார்கள். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இந்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களை சொல்லுகிறேன், சட்டத்தை காட்டி எவன் மிரட்டினாலும் அதற்கு அஞ்சாமல் துணிந்து நிற்க வேண்டிய ஒரு தருணத்திலே இந்த வன்னிய சமுதாயம் இருக்கிறது. போலீஸ்காரன் கண்டு மிரளவே மிரளாதே, மற்ற அதிகாரிகளை கண்டு மிரளாதே, அவன் நமக்கு எதிரானவன் என்கிற மனப்பக்குவத்தோடு துணிந்து நில், நம் உரிமை காக்க பாடுபடி என்று இந்த கூட்டத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த அளவிற்கு எனக்கும் சேர்த்து உணர்வினை ஊட்டியவர் நம்முடைய ஆசிரியர் அரங்க சுந்தரமூர்த்தி அவர்கள்.
அவர் பையனை பார்த்த ராஜராஜன் ஒரு பையன், அவரை பார்த்தா புரட்சிக்காரரா தெரியல. அயன் மாத்திருக்கார. ஆனா அவருக்கும் அந்த உணர்வு இருக்கும். அவர் உள்ளும் அரங்க சுந்தரமூர்த்தியுடைய உள்ளத்து உணர்வு பதித்திருக்கும். அவரும் புரட்சியாளராக மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் நம்முடைய இளைஞர்கள், நாம் பெற்ற பிள்ளைகள் இந்த மண்ணிலே வாழ முடியும். இல்லையே, இன்னும் பத்தே பத்து ஆண்டுகளில் இந்த நாசமாக போன ஜனநாயகம் ஒழிந்து போகும். இதில் இருக்கிற அதிகாரி ஒரு பயலுக்கு அதிகாரம் கிடையாது. எவன் பதவியை விட்டு போனானோ அவன் வீட்டுல எல்லாம் தோன்றுனா அம்மா பணம் கிடைக்குது, அம்மா நகை கிடைக்குது. ஒரு அதிகாரி வீட்டுல அவ்வளவு பணம் கிடைக்குது, அவன் குற்றவாளி ஆத்மா. அப்போ இந்த சொரணையற்ற சோரம் போன திருட்டு அயோக்கியர்களை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு கடமை உணர்வு இந்த வன்னிய குல சத்திரியனுக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடும்பத்திற்கு நன்றியை சொல்கிறேன். இந்த கருத்தை இங்கு எடுத்து இயம்புவதற்கு அரங்க சுந்தரமூர்த்தி அவர்களுடைய அஞ்சலி விழாவின் மூலம் ஒரு வாய்ப்பினை தந்ததற்காக அரங்க சுந்தரமூர்த்தி அவர்களுடைய மகன் ராஜராஜன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்க சுந்தரமூர்த்தி அவர்களே, உங்கள் புகழ் நிலைத்திருக்கும். வீரம் செறிந்த இந்த வன்னிய சமுதாயம் எவரிடத்திலும் சோரம் போகவில்லை என்பதை நிரூபித்து காட்டி நீங்கள் புதைக்கப்பட்ட இடத்திலே நான் இந்த கூட்டத்தோடு வந்து வணங்குவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர் குடும்பத்தினருக்கும் எனது ஆறுதலை தெரிவித்து விடைபெறுகிறேன். இங்கு வருகை தந்திருக்கிற அனைவரும் அரங்க சுந்தரமூர்த்தி அவர்களின் நினைவாக 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக் கொள்கிறேன். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?